மனித வரலாறு என்று சொல்லப்படுவது பல்வேறு கால பரிமாணங்களை கொண்டது. அவற்றுள் நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள், நமது இந்த தலைமுறையின் கடந்த காலம், இவையெல்லாம் துயர் தோய்ந்த கதையொன்றை பதிவாகிக் கொள்ளும். இப்படியாக கடந்த நூற்றாண்டின் அரைவாசி ஆயுள் முடிந்த பின்னர் ஈழத்தமிழர்களின் ஆயுளை முடித்து வைக்கும் நோக்கில் ஸ்ரீலங்காவின் சிங்கள தரப்பு தமது அரச இயந்திரங்களை நகர்த்தியிருந்தது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் சிங்கள இனவாதிகளாலும் அரச இராணுவத்தினாலும் அதன் தமிழ் முஸ்லிம் ஒட்டுக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பட்டியல் என்பது இந்த நூற்றாண்டின் முதலாவது தசாப்தம் வரையிலான காலப்பகுதியில் நீண்டு வந்திருக்கிறது. ஆரம்ப காலங்களில் கூட்டம் கூட்டமாக கொன்றொழிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள், பின்னர் தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள், அதனை ஊடக வெளிச்சத்தில் வெளிப்படுத்தியவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் என ஈழத்தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. அந்த பட்டியலில் பதிவானதுதான் கிழக்கின் மட்டக்கிழப்பின் மயிலந்தனை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மிக மிலேச்சத்தனமான படுகொலை சம்பவம். கடந்த 1992 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9 திகதி இதே போன்ற நாளில் அந்த துயரமான சம்பவம் இடம்பெற்று 3 தசாப்தங்கள் கடந்த பின்னும் ஸ்ரீலங்காவில் ஈழத்தமிழர்களுக்கான நீதி மறுப்புகளில் ஒன்றாகவே இதுவும் இருந்து வருகிறது. கடந்த 1992 வருடம் ஆகஸ்ட் மாதம் 8 திகதி அன்றைய ஜாழ் மாவட்ட கட்டளை அதிகாரி டென்சில் கொப்பேக்கடுவ என்பவர் கண்ணிவெடி தாக்குதல் ஒன்றின் மூலம் கொல்லப்பட்டதனைத் தொடர்ந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கிராமத்தினுள் புகுந்த ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாய்கள் துப்பாக்கிகள், கத்திகள் மற்றும் கோடரிகளை கொண்டு அங்கிருந்த பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என்ற வேறுபாடுகின்றி குரூரமான படுகொலை மனநிலையை வெளிப்படுத்தியிருந்தனர். அன்று ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் மயிலந்தனை பகுதியில் அரங்கேற்றிய படுகொலை நிகழ்வினை நேரில் பார்த்த சாட்சியங்களின் கூற்றுப்படி 1 குழந்தை உட்பட சம்பவ இடத்தில் 35 பேர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் சுமார் 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அத்துடன் 34 பேர் படுகாயமடைந்த நிலையில் உயிர் பிழைத்திருந்தனர். இப்படியாக நிகழ்ந்த இந்த கொடூரம் கூட ஸ்ரீலங்காவிற்கும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திற்குமான தொடர்பின்மையினையும், தமிழர்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும், அவர்களே தங்களை ஆள்பவர்களாக இருக்க வேண்டும், அதற்கு ஈழத்தமிழர்களுக்கான தனியரசு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு வலுச்சேர்த்து தந்திருந்தது எனலாம். இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த 1993 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3 திகதி மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றில் மேற்கொள்ளப்பட்ட அடையாள அணிவகுப்பில் இச்சம்பவத்தில் உயிர் பிழைத்தவர்களால் 24 ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாய்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கு பொலன்னறுவை நீதிமன்றத்திற்கு மாற்றப்பெற்றதும் அதன் பின்பான நாட்களில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் பாதுகாப்பு கருதி கொழும்புக்கு மாற்றம் செய்யப்பட்டது. சுமார் 30 உயிர் வாழும் சாட்சியங்களால் அடையாளம் காணப்பட்ட போதும் தீர்ப்பு கூறும் அதிகாரத்தை பெற்றிருந்த யூரி சபை குற்றம் சாட்டப்பட்ட எந்த ராணுவ வீரர்களும் குற்றமற்றவர்கள் என தீர்ப்பளித்து விடுதலை செய்தது. இப்படியாக நீதி செய்த தேசம் ஒன்றில் வாழுகிறோம் என்ற மனோநிலையை அன்றைய நாளில் சான்றோர்களின் தீர்ப்புகள் ஈழத்தமிழர்களுக்கு திட்டத்தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தது. இப்படியாக பல போராட்டங்கள், பல மகஜர்கள் அனுப்பப்பட்டு தமக்கான நீதி கோரப்பட்ட நிலையிலும் ஸ்ரீலங்காவின் நீதி என்பது சிங்களவர்களுக்கு மாத்திரமே என்ற செய்தியை மட்டும் அது சொல்லி நின்றது. ஈழத்தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அன்று ஸ்ரீலங்காவின் அரச இராணுவ இயந்திரம் நிகழ்த்திய மிலேச்சத்தனமான கொலை வரை தாக்குதல்களில் உயிரிழந்த அத்தனை உறவுகளையும் இன்றைய நாளில் ஈழத்தமிழர்களின் வரலாற்று வழிகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஐபிசி தமிழ் வானொலி கனதியான வழிகளுடன் நினைவேந்துகின்றது. கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.